ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை நண்பரோட வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக நீங்கள் இங்கிலீஷ்க்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க நான் நினைக்கிறேன். சரியா, இங்கிலீஷ் எக்ஸாமில் போய் என்ன சார் படிக்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து அதிக நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, குறைவான நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதை படிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் எக்ஸாமில் எதை படிக்கணும் எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது. யாராவது ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், படிச்சுடணும் அப்படிங்கிற எய்மே நம்ம உட்காந்துறோம். அப்படி கிடையவே கிடையாது. இதுதான் நம்ம சிலபஸில் இருக்குது, இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இப்போ நீங்கள் வந்துடுவீங்க. சரியா, அப்போ எதை படிக்கணும் எதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் காலையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா, அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து மொத்தமாக சேர்த்து 4 யூனிட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ஸ்கில்லு, இன்னொன்று வந்து லிசனிங் ஸ்கில்லு, இன்னொன்று ரீடிங் ஸ்கில்லு, ரைட்டிங் ஸ்கில். சரியா, இந்த 4 யூனிட் இருக்குது. இப்போ இந்த 4 யூனிட்டுக்குள்ளே என்னென்ன பார்ட் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி என் செமஸ்டர் எக்ஸாமில் நமக்கு இப்போ 100 மார்க் நம்ம எழுத போகிறோம்ல, அதுலேருந்து 60% இன்டர்னல் மார்க்லேருந்து 40% நமக்கு என்ன பண்ணால் எடுத்துக்குவாங்க. இதுதான் இதோட பேட்டர்ன். இதுதான் வந்து அஃபிஷியலாக அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியா, சிலபஸில் இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்க போகுது, ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதில்ல. ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பார்ட் ஏல 10 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. 10 2 மார்க்குமே என்னது கம்பல்சரி. அப்போ அந்த 10 2 மார்க்கில் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன பார்த்தா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்ட் பி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 5 16 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா, மொத்தமாக சேர்த்து 80 மார்க். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அதாவது 11th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நம்ம எழுதி ஆகும். 11th கொஸ்டின் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கும், அது கம்பல்சரி. அதுக்கப்புறம் 12th கொஸ்டின்லேருந்து 15th கொஸ்டின் வந்துக்கும் எய்தர சாய்ஸ் இருக்கும், பிரச்சனை இல்லை. சரியா, அப்போ இதுதான் நமக்கு தேவையான இங்கிலீஷ்க்குரிய கொஸ்டின் பேட்டர்ன். இதை தெளிவாக பார்த்துங்க, ஏன்னா இதுபடி தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலேஷன் 2025 கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன எந்த யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சப்வெர்ப் அக்ரிமெண்ட் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் இருக்குது. சரியா, இது வந்து யூனிட் நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிசனிங் ஸ்கில்ல வந்து ஷார்ட் ஸ்பீச்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்குது. சரியா, இதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணி கேட்பாங்க அப்படிங்கிறதே நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம். அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் சப்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் ஹின்ஸ் டெவலப்மெண்ட், பேராகிராஃப், லெட்டர் ரைட்டிங், இமெயில்ஸ். இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த யூனிட் மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது. எதுக்கு அப்படின்னா நமக்கு 16 மார்க் கொஸ்டின்ஸுக்கு. சரியா, அதாவது பார்ட் பி இருக்கு பாருங்க, பார்ட் பி கொஸ்டின்ஸுக்கு இந்த யூனிட் ரைட்டிங் ஸ்கில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டு. என்னென்ன இருக்கு பாருங்க, வேர்ட் சப்ஸ்டிடியூஷனு, ஹின் டெவலப்மெண்ட்டு, பேராகிராஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்கு, இமெயில்ஸ். இந்த ரைட்டிங் ஸ்கில் யூனிட்டை மட்டும் நல்லா தெளிவாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நாம 16 மார்க்கை பற்றி கவலையப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரீடிங் ஸ்கில், சென்டென்ஸ் பேட்டர்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்டு ப்ரைசஸ். சரியா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் வைஸாக நம்ம பார்க்க போகிறது. அப்போ நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும். அதாவது பேசிக்காக நம்ம 12th என்ன பண்ணியிருக்கோம், சரியா, அந்த பேசிக் நாலேஜஸ் அதாவது கிராமரை பற்றியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்சாலே போதும், நாம் அதிகமாக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா, அதாவது முக்கியமாக சினாமிஸ் ஆண்டமிஸு, ப்ரிஃபிக்ஸ், சர்வீஸு, அப்ரிவேஷன்ஸு, சரியா, ப்ரைசல் வெர்ப்ஸு, இடியம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் நவுன்ஸை பற்றி நமக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். சரியா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஆர்டிகல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம 6th கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே தான் வரோம். அப்போ அதை பற்றி தான் 2 மார்க் ஃபுல்லாகவே இதை சுற்றி தான் இருக்கும், பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்ல எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ தான் நான் போய் அது என்னன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே டைம் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா போயிடும். சரியா, அப்போ நாம் இந்த நாலேஜ் வந்து கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி
சிக்ஸ்டீன் மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சிம்பிள் இங்கிலீஷில் அவங்க கொடுத்துருக்க விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத தெரிஞ்சால் போதும். சிம்பிளாக ஒரு இங்கிலீஷை நீங்கள் எழுத தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணிடலாம். நேற்றுக்கு நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து கொடுத்துருந்தோம், ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருந்தோம் உங்களுக்கு, அந்த பேப்பர் ஏன் அவங்களுக்கு வந்து அரிய விழுந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே நான் சொல்லியிருந்தேன் சரியா. ஏன்னா ஏனோதானோ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எழுதக்கூடாது, இங்கிலீஷ் பேப்பர் தானே அப்படின்னு இருக்காதிங்க. இதுலேயுமே நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்க, அரியர் வைக்கிறாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் 100 மார்க் எக்ஸாமாக 100 மார்க் எழுதுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க சரியா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, நல்லா நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா. அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன்ஸ் சரியா, பார்ட் ஏல சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன் இருக்குது, ஆர்டிகல் இருக்குது, டென்சஸ் இருக்குது சரியா. டென்சஸ்ன்னு சொல்லும் போது அந்த 12 டென்சஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரனவுன்ஸ் இருக்குது சரியா. அதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் ஸ்பீச் அதை பற்றி கேட்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் சர்ஃபிக்ஸ் வெப்ஸ் சரியா, கொஸ்டின் ஃபார்மேஷன், எஸ்ஆர் நோட்டைப் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இம்பேரிட்டிஸ் வந்து கேட்கலாம். அக்ரானம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், அப்ரிவேஷன்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் ரைட்டிங் டெஃபனிஷன்ஸ், ரைட்டிங் டெஃபனிஷன் சொல்லி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேர்டு கொடுப்பாங்க, அந்த வேர்டை பற்றி நம்ம என்ன பண்ணும், ஒரு 2 or 3 lines எழுதணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு என்ன பார்த்தா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்ட் ஏ. அடுத்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நம்ம இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள் போதுமானது, அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ரீட் தி பேசேஜ், அதாவது ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க, அந்த பேசேஜை நம்ம ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அதில் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். இது வந்து ஒரு டைப். அதுக்கப்புறம் டேபிள் சார்ட், இதே மாதிரி டேபிள் கொடுக்கலாம். ஒரு டேபிள் கொடுத்துட்டு அந்த டேபிள்லேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு நமக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அதேமாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ் சரியா, இந்த மாதிரி அதே மாதிரி பார் சார்ட்ஸ் கொடுக்கலாம் சரியா. அதுக்கப்புறம் பை டயக்ராம், இந்த மாதிரி நிறையா என்ன பண்ணலாம், அந்த டைப்பில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் சரியா 16 மார்க்கில். அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது சரியா. லெட்டர் ரைட்டிங் வந்து இதெல்லாம் நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் அதாவது காலேஜஸில் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நிறைய டைப் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது சரியா, அதை பற்றி எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த அளவுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எஸ்ஏ ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் சொல்லும் போதும் நமக்கு என்ன பண்ணிருக்கோம், இந்த எஸ்ஏ தான் வரும், இந்த எஸ்ஏ தான் வரும், இந்த மாடலில் தான் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக ஸ்னாப்ஷீட் போட்டு எழுதுங்க எஸ்ஏ ரைட்டிங் எழுதும் போது. பேராகிராஃப் ரைட்டிங், பேராகிராஃப் ரைட்டிங் சொல்லும் போது இதில் வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸும் கேட்குறக்கு வாய்ப்பு. உதாரணத்துக்கு யூசஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் சரியா, இந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து இதுக்கு என்ன பண்ணுங்க ஒரு பேராகிராஃப் எழுதுப்பா, அந்த மாதிரி கூட கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆத்தரை பற்றி கொடுத்து அதை அவங்கள பற்றி என்ன சொல்ல எழுத சொல்லலாம். அதுக்கப்புறம் இமெயில், இமெயில்னு சொல்லும் போது பெர்மிஷன்ஸ் லெட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், யாருக்காவது ஒரு ஆளுக்கு இமெயில் பண்ணுறது, இந்த மாதிரி பெர்மிஷன் லெட்டர்ஸ் வந்து இமெயில் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன், ரெக்கமெண்டேஷன் சொல்லும் போது இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இங்கே பாருங்கள், சேவ் வாட்டர். இப்போ சேவ் வாட்டரை பற்றி ஒரு 8 lines வந்து நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். அதே மாதிரி ரோட் சேஃப்டி, ரோட் சேஃப்டியை பற்றி ஒரு 8 lines நீங்கள் என்னாச்சு போதும் எழுதணும், இவ்வளோதான். அப்போ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே ஜென்ரலாக நமக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கோத்ரூ பண்ணிடலாம். ஓகே, இப்போ எதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் PDF ஃபைல் நான் என்ன சொல்லி உங்களுக்காக நான் கொடுக்குறேன். இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் PDF ஃபைல் நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து எந்தெந்த யூனிட்டுக்கு என்னென்ன பார்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சரியா. அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது, அதாவது இதில் வந்து யூனிட் வைஸ் வந்து நம்ம என்ன பார்த்தா கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். அதாவது யூனிட் வைஸ் என்ன சொல்லும் போது நமக்கு இருக்கிற யூனிட் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4 அப்படின்னு அந்த ஆர்டரில் இருக்காது, யூனிட் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் நம்ம யூனிட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ண போகிறோம்னா இந்த PDF ஃபைலில் இருக்குது சரியா. அதனால் நீங்கள் அதிகமாக உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு PDF ஃபைலை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக இதை தாண்டி நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரியா. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன் சரியா. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கேதர் ஆகும்.
இப்ப இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ, அதாவது டூ மார்க்ல இவங்க ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ரெசன்டென்ஸ், அதுக்கப்புறம் டபிள்யூஹெச் குவஸ்டின், அதுக்கப்புறம் குவஸ்டின் டேக், சினாமிக்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் அப்ரிவியேஷன் அண்ட் அக்ரானிமிஸ் இருக்கு. பார்ட் பில இமெயில்ஸ் அண்ட் இன்ஃபார்மல் ஃபார்மல் லெட்டர்ஸ், இது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா இதுல இருக்கு, சரியா? அப்ப இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பரா இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா நமக்கு வந்து எதுக்காக இந்த பிடிஎஃப் ஃபைல் நம்ம அப்லோட் பண்ணிக்கோன்னா, அந்த பார்ட் பி குவஸ்டின்ஸ் வந்து பாருங்க, அப்ரிவேஷன்ஸ் வந்து இப்படியும் கேட்கலாம், இல்லை டைரெக்டாக டிவிடின்னு கொடுத்து அதை நீங்கள் என்ன பண்ண சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத சொல்லலாம். அந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துங்க, சரியா? இங்கே தான் வந்திருக்கோம். பார்ட் பியில் என்ன மாதிரியான லெட்டர்ஸ் வந்து கேட்குறதுக்கு, இன்ஃபார்மல் லெட்டர் இருக்குது, ஃபார்மல் லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ என்ன மாதிரியான லெட்டர்ஸ் வந்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 டைப் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ அந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் அப்ரிவியேஷன்ஸும் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் டூவில் வந்து என்னென்ன வந்து இவங்க கொடுத்துருக்கா அப்படின்னா, அந்த பாஸ்ட் டென்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ப்ரைசல் கொடுத்துருக்காங்க. பார்ட் பி ரொம்ப முக்கியம், பேராகிராஃப் ரைட்டிங் வந்து எப்படி நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் ஜம்பிள் சென்டென்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க, சரியா? ஏன்னா பார்ட் ஏ வந்து உங்களுக்கு ஈஸி தான், நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து நீங்கள் டுவெல்த் வரைக்கும் இருக்கிற நாலேஜ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் பார்ட் பி தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் முக்கியமாக இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா அந்த பார்ட் பி. இப்போ வந்து பேராகிராஃப் ரைட்டிங் இருக்கு பாருங்களேன், பேராகிராஃப் ரைட்டிங் வந்து எப்படி கேட்கலாம், ரைட் அபவுட் யுவர் ஃபேவரட் பிளேஸ் இன் 500 வேர்ட்ஸ், ரைட் யுவர் ஹாபிஸ் இன் 500 வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ரைட் சம்திங் அபவுட் ஸ்கூல் லைஃப் இன் 500 வேர்ட்ஸ். இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து வரும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணும், எங்கே போய் உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக் நாலேஜ், அதாவது பேசிக் நாலேஜ் நம்ம சொல்கிறது நீங்கள் சும்மா, அதாவது ரொம்ப கிராமட்டிக்கலாக நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே போதுமானது, சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஜம்பிள் சென்டென்ஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துங்க. அடுத்த யூனிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபனிஷன்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் கடைசியாக சொல்லியிருப்பேன் டெஃபனிஷன்ஸும் மேபி என்னாச்சும் பார்த்தா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இம்பேரிட்டிவ்ஸ் கேட்கலாம், அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ், அதுக்கப்புறம் காம்போனன்ட் வேர்ட்ஸ், சரியா? இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்ட் பியில் என்ன கொடுக்குங்க, இன்ஸ்ட்ரக்ஷன், இது ரொம்ப முக்கியம். இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமானது. இப்போ டெஃபனிஷன் நம்ம பார்ட் ஏல எடுக்கிறோம்ல, அப்போ டெஃபனிஷன் என்ன, இப்போ சோலார் செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த சோலார் செல்லை பற்றி இல்லை, ஏன் சோலார் செல் இஸ் எ டிவைஸ் விச் கன்வெர்ட் தி எனர்ஜி ஆஃப் சன்லைட் இன்டு எலக்ட்ரிக் எனர்ஜி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய டெஃபனிஷன். அதுக்கப்புறம் கேமரா அப்படின்னா ஏ கேமரா இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் யூஸ் இன் டேக்கிங் போட்டோகிராஃப், சரியா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த வேர்டை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா அப்படின்னா போதுமானது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபனிஷனில் வரப்போகுது, சரியா? மற்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதிங்க, அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் ஈஸியாக உங்களால் எழுத முடியும். பார்ட் பி பார்க்கலாம். இப்போ பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் அவங்களே சாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கிவ் ஃபர்ஸ்ட் எய்ட் டு விக்டிம் ஆஃப் தி ரோட் ஆக்சிடன்ட். ரோட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்ணும், கரெக்டாக 8 இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக எழுதி ஆகணும். அப்போ இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தெளிவாக பார்த்துங்க. இதில் கண்டிப்பாக 2 க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்துடும், சரியா? ரொம்ப ஈஸி தான். அதனால் இதுக்கும் நமக்கு என்னென்னா கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் நமக்கு போதுமானது. அப்போ என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலேயே, அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைல்லையே உங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதையும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்து அடுத்த யூனிட்ல ஆர்டிகல், ப்ரொனவுன்ஸு, அதாவது கலெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு சமி எக்ஸ்பிரஷன் சொல்லி, அதுக்கப்புறம் பார்ட் பி தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது நோட் மேக்கிங், அதுக்கப்புறம் நோட் டேக்கிங், அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டிங், இதெல்லாம் நமக்கு வந்து என்ன பார்த்தா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்ட் பி இங்கே பாருங்கள், பார்ட் பியில் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி நோட் மேக்கிங்னா உங்களுக்கு தெரியும், நோட் மேக்கிங் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ்லேயே, அதாவது நம்மளோட 8th நம்ம நோட் மேக்கிங், சம்மரி, ரைட்டிங், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லி பார்த்து வந்திருக்கோம். அதை என்ன பண்ணணுங்கிற உங்களுக்கு தெரியும், சரியா? அதுக்கப்புறம் ஃப்ளோ சார்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பை டயக்ராம், இதை வச்சுலாம் நமக்கு என்ன பண்ணுவோம்னா சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க, சரியா? அந்த கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா ஃபுல்லாக நம்ம எழுதணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, சரியா? அதனால் இந்த பிடிஎஃப்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது மட்டும் பாருங்கள் போதுமானது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல்
கொஞ்சம் எழுத தெரிஞ்சால் நமக்கு போதுமானது. சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்.